ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் திருச்சபையாக ஜபிக்க துதிக்க எங்களுடைய மன்றாட்டுகளை ஏறெடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சுகமளிக்கும் வல்ல கரம் எங்கள் மீது பாதுகாப்பு அரணாக இருக்கட்டும். இந்த வேளையிலும் உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் தியானித்து அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். சங்கீதம் 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தியுண்டாகும். அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். இந்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் பார்க்கும்போது ஞானம் என்பது கர்த்தர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தில் ஒன்றாக இருக்கின்றது. அதனால தான் சாலமோன் ராஜா நீதிமொழிகளில் 2 முறை இந்த ஞானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி அவர் எழுதியிருக்கின்றார். இப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த அறிவு அதற்கும் மேலாக ஞானம் தேவைப்படுகிறது என்று பார்க்கும்போது, இந்த ஞானம் நமக்கு இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை அல்லது சரியான முடிவுகளை நாம் எடுக்க முடியும். பல நேரங்களில் நாம் சரியான முடிவுகளை எடுக்காமல் போகும்போது, ஞானமான வார்த்தைகளை பேசாமல் போகும்போது, ஞானமான செயல்களை செய்யாமல் போகும்போது அது நமக்கு தீமைகளை கொண்டு வந்து விடுகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஞானமுள்ள வார்த்தைகளையும் புத்தியுள்ள செயல்களையும் நாம் செய்யும்போது நமக்கு வருகின்ற தீமைகளை தவிர்த்து அதை நன்மையாக மாற்றுகிறதையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கலாம். வேதாகமத்தில் 1 சாமுவேல் 25 இங்கே நாபால் என்ற பெயருடைய ஒரு மனிதன் இருக்கின்றான். அவனுடைய மனைவியின் பெயர் அபிகாயில் என்று பார்க்கின்றோம். இப்போ தாவீது ராஜா தனக்கும் தன்னுடைய ஆட்களுக்கும் உணவு வேண்டி சில உதவிகளை இந்த நாபாலிடம் கேட்கும்படியாக தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறார். அப்படி வந்த அந்த தாவீதின் ஆட்களை இந்த நாபால் ஞானமில்லாத வார்த்தையினால் அவர்களுக்கு உதவி செய்யாமல் மறுப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பிவிடுகின்றார். இதை கேள்விப்பட்ட தாவீது ராஜாவுக்கு மிகுந்த கோபம் உண்டாகிறது. உடனே அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வீரர்களை பார்த்து பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய வீரர்களோடு கூட அந்த நாபாலை நோக்கி செல்கின்றார். அந்த நாபாலையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் அழித்துவிட வேண்டும் என்ற முடிவோடு கூட தன் போர் வீரர்களோடு அங்கே தாவீது செல்கிறார். அப்ப இதை கேள்விப்பட்ட இந்த நாபாலின் மனைவியாகிய அபிகாயில், இந்த அபிகாயில் பற்றி வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவள் புத்திசாலியானவள் என்று சொல்லுகிறது, ஞானமுள்ள ஒரு பெண். அப்ப இதை கேள்விப்பட்ட அந்த அபிகாயில் என்ன செய்கிறார், தாவீது அவர் வீரர்களோடு வருகின்ற அந்த வழியிலேயே அவரை மறித்து தன்னுடைய கணவனின் தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்பதோடு இல்லாமல் தாவீதுக்கும் அவனுடைய வேலையாட்களுக்கும் தேவையான உணவு மற்ற உதவிகளை அங்கே செய்து ஒரு சமரசத்தை அங்கே உண்டு பண்ணுகிறார். தன் மீதும் தன் வீட்டின் மீதும் வர இருந்த மிகப்பெரிய தீமையை தன்னுடைய ஞானமுள்ள சொற்களாலும் தன்னுடைய ஞானமுள்ள செயலாலும் இந்த அபிகாயில் தீமையை நன்மையாக மாற்றுகிறார். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த நாபால் தன்னுடைய ஞானமில்லாத சொற்களாலும் செயலாலும் முடிவாலும் தன் மீது தீமையை வரவைத்து கொண்டார். தனக்கு வர இருந்த நன்மையை கூட இந்த ஞானமில்லாத செயலினால் தீமையாக அவன் மாற்றுகின்றான். ஆனால் அதே நேரம் அபிகாயில் தனக்கு வர இருக்கிற தீமையை கூட ஞானமுள்ள முடிவினால் நன்மையாக மாற்றுகிறார். ஆகையினால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
கர்த்தர் தருகின்ற ஆசீர்வாதமாகிய இந்த ஞானம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தீமையை கூட நன்மையாக மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இந்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லும்போது, இந்த வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவருக்கு பயப்படணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், அன்பு செய்யணும் அப்படிங்கிற அந்த முடிவே ஒரு ஞானமுள்ள முடிவு தான் இல்லையா? ஆனால் வசனம் சொல்லுகிறது அது ஒரு ஆரம்பம் தான். அப்போ இந்த ஞானத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும்? அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டாகும். அப்போ தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நாம் நடக்கும்போது நமக்கு நற்புத்தி உண்டாகிறது, நம்முடைய ஞானம் அங்கே வளர்ச்சி அடைகிறது. அதனால தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இந்த ஞானத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இரண்டே காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஒன்று, கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவத்திலிருந்து நம்மை விலக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்கு பிரியமான அவர் நமக்கு தந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் எப்பவாவது நடப்பது அல்ல, அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் இந்த ஞானம் என்கின்ற ஆசீர்வாதத்தினால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் ஞானத்தோடு நாம் செயல்படுகிறோமா? நம்முடைய வார்த்தைகள், செயல்கள், முடிவுகள் இதையெல்லாம் ஞானத்தோடு நாம் செய்கிறோமா அப்படின்னு கேட்டால் பல நேரங்களில் இல்லை என்கிற பதில்தான் இருக்கும். காரணம், சில நேரங்களில் நாம் ஒரு கோபத்தில் முடிவெடுப்போம், சுயநலத்தோடு முடிவெடுத்திருப்போம், ஒரு ஆத்திரத்தில், ஒரு வேகத்தில் ஒரு முடிவெடுத்திருப்போம். ஆனால் அப்படி நாம் முடிவெடுக்கும் போது அது ஞானமுள்ள செயலாக ஒருபோதும் இருப்பது கிடையாது. ஆதியாகமம் 25 அங்கே இரண்டு சகோதரர்களை நாம் பார்க்கிறோம், ஏசா யாக்கோபு. ஏசா அங்கே வேட்டையாடி விட்டு களைப்போடு கூட திரும்பி வருகிறார். அப்படி வரும்போது அவருடைய சகோதரனாகிய யாக்கோபு சமைத்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த உணவை பார்த்தபோது இவர் ஏற்கனவே வேட்டையாடி களைத்து பசியோடு இருக்கிறார் ஏசா. உடனே அவர் என அந்த உணவை தருமாறு யாக்கோபிடம் கேட்டபோது யாக்கோபு சொல்கிறார், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு நீ தந்துவிட்டால் இந்த உணவை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி, கொஞ்சமும் யோசிக்காமல், சிறிதும் யோசிக்காமல் ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அந்த உணவுக்காக இழந்து விட்டார். இது ஞானத்தோடு எடுத்த முடிவா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது, களைப்போடும் பசியோடும் எடுத்த ஒரு முடிவு இல்லையா? ஞானத்தோடு எடுத்த ஒரு முடிவு கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் கோபத்தோடு முடிவெடுத்திருப்போம், சுயநலத்தோடு முடிவுகளை எடுத்திருப்போம், ஒரு ஆத்திரத்தில், ஒரு வேகத்தில் நாம் முடிவெடுத்திருப்போம். ஆனால் அதனுடைய விளைவுகள் நம்மை பாதிக்கும் போது சில பேர் நினைப்பாங்க, எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை நான் எடுத்து விட்டேன் என்று சொல்லி பிற்காலத்தில் வருந்துவதையும் நாம் அனுபவித்திருக்கலாம் அல்லது பார்த்திருக்கலாம் இல்லையா? அப்போ இந்த நேரத்தில் தான் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், கடினமான நேரமாக இருந்தாலும், நாம் ஞானமோடு ஒரு செயலை செய்ய அழைக்கப்படுகிறோம். நாம் எப்படி ஞானத்தோடு முடிவெடுக்க முடியும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதற்கும் வேதாகமத்தில் பல உதாரணங்கள் இருக்கின்றன. நெகேமியாவின் புஸ்தகம், இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது இந்த 1 இந்த நெகேமியா கேள்விப்படுகிறார், எருசலேம் நகரம் இடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி, அதில் உள்ள மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்று சொல்லி கேள்விப்படுகிறார். இதையெல்லாம் கேட்டபோது அவருக்கு மிகுந்த மனவேதனை உண்டாகிறது. அப்போ அந்த வேதனையிலும்
ஒரு விரக்தியிலும் அவர் உடனே எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாமல் அவர் ஞானத்தோடு அங்கே முடிவு எடுப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? முதலாம் அதிகாரம் 4வது வசனம் நாம் பார்க்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது உபவாசித்து ஜபத்தோடு கூட அங்கே முடிவெடுக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போது ஒரு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் உபவாசித்து ஜபத்தோடு முடிவெடுக்கின்றார். அதற்கு பிறகு நெகேமியா சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானம் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். அவருடைய ஒவ்வொரு செயலிலும் அவர் ஞானத்தோடு செயல்படுகிறார் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. அதனால தான் அந்த ராஜாவின் துணையோடு கூட அந்த நகரத்தை அவர் கட்டி முடிக்கின்றார். அந்த மக்களின் துன்பத்தை அவர் துடைக்கின்றார். அப்போ கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுத்து ஜபத்தோடு கூட ஒரு முடிவை எடுக்கும்போது அவர் நாம் ஞானத்தோடு செயல்பட நமக்கு உதவி செய்கின்றார். நம்முடைய ஞானம் அங்கே வளர்கிறது. அது கர்த்தரின் ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் பயன்படுவதாக இல்லாமல் நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கும் பயன்படுவதாக அமைகிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நமக்கு தருகின்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? பக்தனாகிய யோபுவின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அவருக்கு மிகுந்த இழப்புகள், நோய்கள், கஷ்டமான காலங்கள் வந்தபோது அவருடைய நண்பர்கள், அவனுடைய மனைவி எல்லாரும் சொல்கிறாங்க, நீ ஆண்டவரை தூசித்து விட்டு செத்துப்போ என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இது ஞானமுள்ள வார்த்தைகள் அல்ல. ஆனால் பக்தனாகிய யோபு ஒரு ஞானமுள்ள சொற்களை மட்டுமே அவர் பேசுகிறார். ஞானமுள்ள செயலை மட்டுமே அவர் செய்கிறார். அந்த வேதனையிலும் விரக்தியிலும் அவர் எந்த ஒரு வார்த்தையும் செய்யவில்லை, எந்த ஒரு முடிவையும் அவர் எடுக்கவில்லை. அவர் ஞானத்தோடு, கர்த்தர் மீது விசுவாசத்தோடு அவர் செயல்பட்டதினாலே அவர் இழந்தவைகள் எல்லாவற்றையும் அவர் திரும்ப பெறுகின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். இழந்த சந்தோஷத்தை அவர் திரும்ப பெற்றார். இழந்த சமாதானத்தை அவர் திரும்ப பெறுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் மீது அன்போடும் விசுவாசத்தோடும் இந்த நாட்களை நாம் ஞானத்தோடு நாம் கடந்து செல்லும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எப்படி? கர்த்தருடைய பக்தனாகிய யோபுவின் வாழ்க்கையில் அவன் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் இரண்டத்தனையாக திருப்பி கொடுத்தாரோ, அதே போல நாம் இழந்து நிற்கின்ற சமாதானத்தையும் நாம் இழந்து நிற்கின்ற சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் நம்முடைய கர்த்தர் நமக்கு திரும்ப தர போதுமானவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே நாம் இழந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு திரும்ப தருவாராக. நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது அவர் நம்மை ஞானம் என்கிற ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அது நம்முடைய வாழ்க்கையின் தீமையிலிருந்து விலக்கி நன்மையான பாதையில் செல்ல உதவி செய்கின்றது. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் தரும் ஞானத்தோடும் அவருக்கு பயப்படுகின்ற, கீழ்ப்படுகின்ற, அன்பு செய்கின்ற ஒரு மனதோடும் அதை எதிர்கொள்ள உதவி செய்யட்டும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் தந்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஞானத்தோடு செயல்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும், எங்களை பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் இழந்தவற்றை நீர் எங்களுக்கு திரும்பித்தார். நாங்கள் இழந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை கர்த்தர் எங்களுக்கு திரும்பித்தர போதுமானவராக இருக்கிறேன். உம்முடைய வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.